விஜய் டிவியில் ரீசெண்டாக சினிமா டைட்டில்ஸை மையமாக கொண்டு நிறைய சீரியல்ஸ் ஒளிபரப்பப்பட்டு வருது. கடைக்குட்டி சிங்கம், ஈரமான ரோஜாவே, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு நிறைய சினிமா டைட்டில்ஸ் வச்சு சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜா ராணி மௌனராகம்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் பார்ட் டூவும் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக ஒளிபரப்பப்பட்டு வர நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்லையும் ரெண்டாவது பாகம் தான் ஒளிபரப்பாயிட்டு வருது. கடந்த சில வாரங்களாகவே இந்த சீரியலில் ரொம்பவே ட்விஸ்ட்டாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் சரவணன், மீனாட்சி, ஃபேம் ரக்ஷிதா தான் நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க இந்த சீரியல் விட்டு விலகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே பேச்சு அடிபட்டுட்டு தான் வருது. ரக்ஷிதா ரீசெண்டாக கன்னட மூவி ஒன்றில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வரனால தான் இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. இது குறித்து தன்னோட சோசியல் மீடியா பேஜில் பதிவிட்ட ரக்ஷிதா, கண்டமீனிக்கு பொருளையை கிளப்புற யூடியூப் சேனலெல்லாம் கொஞ்சம் உண்மையை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் சீரியலில் இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நான் சீரியல் இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் வந்து டேரக்டர்கிட்டையும் இல்லை சீரியல் தரப்புலையும் தான் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க நிச்சயமாக சீரியலை விட்டு போக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் ஸோ அதை உறுதி செய்கிற விதமாக தன்னோட இன்ஸ்டாவில் பாய் மகா அப்படின்னு பதிவு பண்ணி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ரக்ஷிதா. இனிமேல் நான் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இல்லை, இது நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி சாரி டு டிசப்பாயிண்டிங் யூ பீப்புள், இது நிச்சயமாக எனக்கும் ஹர்ட்டிங் தான், பட் நிறைய டைம் வந்து ஒர்த்லெஸ்ஸாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. என்னோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் கேரக்டர் அவ்வளோதான் மக்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக எதுவும் நினைக்க வேணாம், மற்ற ஒர்க்ஸில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அஃபிஷியலாக ரக்ஷிதாவே இனிமேல் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி. பிரிட்டிஷ் நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.